ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிறகுகளின் பயணங்களில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து சிசிலி பாஸ்தா எடுத்துகிட்ருக்கேன். பெண்ணே பாஸ்தா கிடச்சிதுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இது பேர் வந்து சிசிலி பாஸ்தா. இன்னொன்று வந்து ரவுண்டாக நீட்டாக ஒன்று இருக்கும், குழா மாதிரி நீட்டாக ஒன்று இருக்கும், அது பேர் வந்து பெண்ணே பாஸ்தா. இது ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த வந்து சிசிலி பாஸ்தாவை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த பாஸ்தா, இதெல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு 8 நிமிஷம் பாயில் ஆகணும். ரொம்ப நேரம் வந்து வேக விட்டுறாதீங்க, குழஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா இது அப்படியே அடியில் போய் தங்கி அப்படியே ஒட்டிக்கும். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 8 நிமிஷத்தில் கொதிச்சோடனே இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம தண்ணி வடிகட்டும். இது பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு போட்டு ஆற வச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. இதுக்குள்ளே சூடு ஆறட்டும். ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலிவ் ஆயில் பண்ணுவாங்க, எங்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லாதனால நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மெலித்தாகட்டும். இது மெலிட்டாயிடுச்சு. இப்போ நான் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய ஆனியனா, ஒரு ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நான் இப்போ வந்து கொடமிளகா வச்சுருக்கேன். ஒரு அரை கொடமிளகாவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கலர் கலராக இருக்கும் இல்லையா கொடமிளகா, எல்லோ ரெட், அந்த கொடமிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். பேபிகார்ன் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். என்ன காய் இருக்கோ அந்த காய் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, லைட்டாக வதக்குங்க காய்கறியை. இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கறியில் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக 1 பிஞ்ச் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒயிட் சாஸ் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன். லசானியா வீடியோவில் ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஒயிட் சாஸ் வந்து நம்ம 1 வீக் தான் நம்ம வச்சுக்கலாம், அதுவும் ஃப்ரீசரில் வச்சுன்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வச்செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அது பால்லே பண்ணுறோம், அதனால் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கிட்ட ஒயிட் சாஸ் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதப்போ இது பார்த்திங்கன்னா வதக்க வதக்க லைட்டாக லிக்விடாக ஆகும் அப்படியே கொஞ்சம், ஏன்னா வெண்ணெயில் தானே நம்ம பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆகும். இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிட்டுருக்கு. நான் கொஞ்சம் இது கொஞ்சம் இன்னும் லிக்விடாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா லைட்டாக தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வேக வைக்கிறீங்க, சில பேர் காய்கறி வேக வச்சு போடுவாங்க. வேக வச்சு போட்டிங்கன்னா அந்த காய்கறியோட தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம
பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சூடு ஆறி இருக்கும். அதை எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இது இப்போ பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூட காரமாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து இன்னும் ஹெல்தி ஆக்கிறதுக்காக மாசரலா சீஸ் திருகி போட்டிருக்கேன். உங்ககிட்ட சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு மூணு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது தான். காய்கறிலாம் இதில் போட்டிருக்கனால கொஞ்ச நாள் உடம்புல சேரும். இது சின்னவங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.